LED லைட் எமிட்டிங் டையோட். இன்னைக்கு நம்ம எல்லா இடத்துலையும் LED பார்க்குறோம். LED பயன்பாடு அதிகமாக இருக்குது. சரி, LED-ல இருந்து வெளிச்சம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி LED-னா என்னன்னு பார்க்கலாம். LED ஸ்பெஷல் செமிகண்டக்டரிலான ஒரு டயோட். முக்கியமாக எலக்ட்ரான்ஸ் எந்த டைரக்ஷனில் போகும்னு கண்ட்ரோல் பண்ணும். நமக்கு காமனாக தெரிஞ்ச டயோட் பிஎன் ஜங்ஷன் டயோட். பிஎன் ஜங்ஷன் டயோட்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் பாக்ஸ் எடுத்து இரண்டாக பிரிங்க. அதில் ஒரு சைடு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதில் நிறைய எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். இந்த சைடுக்கு பெயர் என் டைப் செமிகண்டக்டர். இன்னொரு சைடில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், அதில் எலக்ட்ரான்ஸ் போயிட்டு சேர்ற ஹோல்ஸ் நிறையா இருக்கும். இந்த சைடுக்கு பெயர் பி டைப் செமிகண்டக்டர். இந்த பி டைப் அண்ட் என் டைப் செமிகண்டக்டர் ஜாயின் பண்ணுற இடத்துக்கு பெயர் பிஎன் ஜங்ஷன். பிஎன் ஜங்ஷன் டயோட் நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதில் எப்படி வெளிச்சம் உண்டாகுது? பிஎன் ஜங்ஷன் டயோடில் கரண்ட் பாஸ் ஆகும்போது என் டைப்பில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் பி டைப்பில் இருக்கிற ஹோல்ஸில் போயிட்டு சேர்ந்துக்கும். எலக்ட்ரான்ஸும் ஹோல்ஸும் மீட் ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும். எப்படி எனர்ஜி ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்டம் எடுத்துட்டால் நியூக்ளியஸுக்கு தூரமாக இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கு அதிக எனர்ஜி இருக்கும், நியூக்ளியஸுக்கு கிட்டக்க இருக்கிற எலக்ட்ரான்ஸுக்கு கம்மியான எனர்ஜி இருக்கும். எலக்ட்ரான்ஸ் தூரத்தில் இருக்கிற ஆர்பிட்டில் இருந்து நியூக்ளியஸுக்கு கிட்டக்க இருக்கிற ஆர்பிட்டுக்கு மூவ் ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். அதுவே கிட்டக்க இருக்கிற ஆர்பிட்டில் இருக்கிற எலக்ட்ரான் தூரத்தில் இருக்கிற ஆர்பிட்டுக்கு மூவ் ஆகும்போது எனர்ஜி தேவைப்படும். பிஎன் ஜங்ஷன் டயோடில் பி டைப்பில் இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் என் டைப்பில் இருக்கிற எலக்ட்ரான்ஸை விட கம்மியான எனர்ஜி இருக்கிற ஆர்பிட்டில் இருக்கும். என் டைப்பில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் பி டைப்பில் இருக்கிற ஹோல்ஸோட போயிட்டு சேரும். அப்படி சேரும்போது எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். அந்த எனர்ஜி தான் நமக்கு வெளிச்சமாக தெரியுது. இந்த எனர்ஜி ஃபோட்டான்ஸாக வெளியில் வரும். இந்த எனர்ஜி எந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்குதோ அதை பொறுத்து நம்ம கண்ணுக்கு தெரியும். கம்மியான ஃப்ரீக்குவன்சியில் இருந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதுவே அதிகமான ஃப்ரீக்குவன்சியில் இருந்தால் நம்ம கண்ணுக்கு தெரியும். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது இல்லையா எல்இடி? ஸோ அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேலியம் ஆர்சனைட் அண்ட் கேலியம் பாஸ்பட். இதிலிருந்து டிஃப்ரெண்ட் இம்ப்யூரிட்டிஸ் ரிசல்ட் தான் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நமக்கு எல்இடி கிடைக்குது. இது போல் நிறைய சயின்ஸ் வீடியோ பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.